ஹே காய்ஸ், ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பர்சனல் யூஸ்க்காக டைட்டன் 2009 மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், பெட்ரோல் வேரியன்ட். அண்ட் இது ஒரு 2009 மாடல் அப்படின்றதுனால இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கிடையாது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ். 0 to 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியோட பிளாஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கூலிங் லெவல்ஸ் 2 ஐக்கன்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருமா, ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த ஐக்கன்ஸ் வந்து என்ன அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் வந்து வெளிலேருந்து எடுத்து கொடுக்கும். குலேஷன் மோடு தான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த மோடில் என்ன ஆகும்னா எப்பவுமே ஃப்ரெஷ் ஏர் வெளியிலேருந்து எடுத்து கொடுக்கும். இதை வந்து யூஸ்வலாக நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வச்சுக்கிறது நல்லது. பட் ஒன்ஸ் கார் மூவிங்கில் இருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் மோடில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஆல்ரெடி கூல்ட் ஏரே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூலிங் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். பட் இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெளியிலேருந்து வர ஏர் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து வேறே ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது கூல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். உள்ள உங்களோட காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து ரொம்பவே வந்து குறவாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு சர்க்குலேஷன் மோட். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கார் வாங்கினதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் தெரியலனா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.